லட்சுமி சீக்கிரம் கிளம்பி வாடி, வினோதினியை போய் சீக்கிரமா பாத்துட்டு வந்துடலாம். நானே எனக்கு தெரியாம ஒரு நல்ல விஷயத்த பண்ணனு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் அங்க வந்து அத கெடுக்கணுமா? சும்மா குத்தி குத்தி பேசாதடி. ஒருத்தர் ஹாஸ்பிடல் போயிட்டு வீட்டுக்கு வந்தா போய் பாக்குறதா மரியாதை. ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் வா, போய் பாத்துட்டு வந்துடலாம். நான் ஒண்ணும் உங்களுக்காக வரல, பிரசாத்துக்காக வரேன். போலாம், முதல்ல உட்காரு. போறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிஷனா? என்ன அது? நீ அங்க வந்து தேவையில்லாததெல்லாம் எதையும் பேசக்கூடாது. தேவையில்லாததெல்லாம் முதல்ல என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீ ECRல லேண்ட் வாங்கின விஷயத்தை அங்க சொல்லக்கூடாது. செகண்ட், நடந்து முடிஞ்ச எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீ அங்க பேசக்கூடாது. தேர்டு, அவ ஏற்கனவே அங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கா, நீ வந்து அவ மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசாத. போர்த்து, 10 நிமிஷத்துக்கு மேல நீ அவ கூட தனியா பேசக்கூடாது. ஃபிஃப்த், எனக்கானது. இவ்வளவு கண்டிஷன் எல்லாம் போட்டல, இதுக்காக நீ வந்து கார்ல வரும்போது 9999 திட்டக்கூடாது. சிக்ஸ்த் அண்ட் லாஸ்ட், இது உனக்கானது. நீ இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கல, இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது, உனக்கு தாண்டி நல்லது. இந்த கண்டிஷன் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்லது, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, உனக்கும் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு இந்த லக்ஷ்மினா ரொம்ப இலக்கரமா போச்சு, போங்க. நீங்க மட்டுமே போயிட்டு வாங்க. அந்த வினோதினிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. அந்த டிவி சீரியல்ல காமிக்கிற மாதிரி உங்களாலேயே நான் வில்லி ஆக போறேன். எனக்கு யார் மேலயும் கோபம் வராது, வந்துச்சு தாங்க மாட்டீங்க. லக்ஷ்மி, கோவப்படாத, உனக்கு சரியா கோவப்பட கூட தெரியலடி. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க, இதுக்கு மேல என்ன வெறுப்பேத்துனீங்க அவ்வளவுதான். இந்த பார் லட்சுமி, நான் எதுவும் வெறுப்பேத்தல, உண்மையை மட்டும்தான் சொன்னேன். ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்க, தெரியவா? போலாம், நான் போயிட்டு ஆபீஸ் வேற போகணும். நான் வரல, நீங்க கிளம்புங்க. நீ வராம நான் மட்டும் எப்படி போக முடியும்? ஒரு அக்காவா நீ பொறுப்பா பேசு. அக்கா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க கண்டிஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னால உங்க கூட வர முடியாது. சரி, ஒன்னு ரெண்டு தளர்த்திக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேனா போலாம். சரி, கிளம்பு. சிவானி, குட் மார்னிங். குட் மார்னிங் சிவானி. காஃபி சூடா வச்சிருக்கேன், யாரும் பார்க்கல, கடகடன்னு பிரஷ் பண்ணாமே குடிச்சிட்டு. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னைக்கு உன்னை அம்மாவே குளிப்பாட்டி விட போற. ஒன்னும் வேண்டாம், நானே குளிச்சுக்கிறேன். சிவானி, டிஃபன் சாப்பிடு. நீங்க அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க. சத்யா அம்மா டிஃபன் எடுத்துட்டு வாங்க. வரேம்மா. ஏய் சிவானி, நான் உனக்கு டிஃபன் கொடுக்க கூடாதா? அம்மா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வராதீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் தம்பி பாப்பா ஞாபகமா தான் வருது. சிவானி, லஞ்ச் பேக். சத்யாமா, இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா? லஞ்ச் பேக் வாங்கிட்டு வாங்க. சத்யாமா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்.
शिवानी येन्ना विरुद्ध वाला ने भय मार के प्रसाद ये मेला रंबो कोह मार का येने के दला नाड़कोंने मुन्नाड़ीय तेरी अध कादा ना उनके टा सोन्ने नी आड़म पुड़चे येल्ला मुड़ी जी पोचे आधा पति योसिचे इनी येंदा प्रयोजन मोइल्ला अवल को कुछ टाइम बनोला திடீர்னு ஒரு உலகத்தை உடச்சி எரிஞ்சிட்டு அவளால வர முடியாது. உன் வயித்துல ஒரு ஜீவனை நீ சுமந்ததை விட அவ ரெண்டு மாசமா தனக்குன்னு ஒரு கனவு தம்பிய உருவாக்கி வச்சிருந்தா. நீ கலைச்சது உன் வயித்துல இருக்க குழந்தைய மட்டும் இல்ல அவளோட கனவையும். நான் அவகிட்ட பேசுறேன், நீ ரெஸ்டடு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பிரசாத் தேங்க்ஸ், எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உன்கிட்டயும் நான் சாரி கேட்கணும். எனக்கு எல்லாரையும் காயப்படுத்தணும்னு நோக்கம் இல்லை, சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். உன்கிட்ட நான் அபார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் அது உன் மேல உள்ள கோவம் இல்லை, என் மேல உள்ளது. நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு சில சமயங்கள்ல தப்பு பண்றேன், இதுவும் அப்படி நடந்ததுதான். எனக்கும் நீ ஆபீஸ் கிளம்புறப்போ லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து கதவு கிட்ட நின்னு பாய் சொல்லுன்ற ஆசையெல்லாம் உண்டு. நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நம்மளோட அடுத்த தலைமுறையே வாழ முடியும். ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளத்துக்காகத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதனால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீ அதிகமா. பிரசாத், தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காத, நான் ஜெயிக்கணும். லவ் பண்றப்ப நான் லேட்டா வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு மறந்துடுவியே, அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு. வினோ, நீ ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அதனால உனக்கு வர பேர்டனை பார்த்து என்னால பொறுமையா இருக்க முடியாது. எதையும் உன்னை கஷ்டப்படுத்திக்காத அளவுக்கும் உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்திக்காத அளவுக்கும் பார்த்துக்கோ. நான் உன்னை லவ் பண்றப்போ எனக்கு இருந்த ஒரே டார்கெட் உன்கிட்ட இந்த ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறது மட்டும்தான். இப்போ எனக்கு அப்படி இல்லை, நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு, நிறைய ப்ராப்ளமை கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் மாறிதான் ஆகணும், மாறலன்னா இந்த பிரச்சனைகளோட தான் வாழணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் சண்டை போட்டாலும் லவ் மட்டும் மாறாது. இந்த உலகத்துல எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போய் நீ தனியா நிற்கும் போதும் நான் தான் உன் கூட நிப்பேன், கவலைப்படாத. நான் கிளம்புறேன். அப்புறம் நீ சொன்னியே கதவு கிட்ட நின்னு பாய் சொல்ல ஆசைப்பட்டேன்னு, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்போ கை காமிச்சு உன் ஆசையை தீர்த்துக்கோ. நாளையில இருந்து ஜெயிக்க ஓடணும். பாய். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. என்ன டாக்டர், நீங்களே இப்படி சொல்றீங்க? இங்க வந்த காப்பாத்திலன்னு தானே எங்களை தஞ்சாவூர்ல இருந்து இங்க அனுப்பி வச்சாங்க. நான் பிராக்டிக்கலா பேசுறேன், எங்களால நிச்சயம் காப்பாத்த முடியும். நீங்க இந்த வியாதியோட பிகினிங் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து சேர்த்திருந்தீங்கன்னா, இப்ப அவரை ஹார்ட் ப்ராப்ளம்னு சேர்த்திருக்கீங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பிரெயின் டியூமர்னு ரிப்போர்ட் சொல்லுதே டாக்டர். அதனால இந்த ஸ்டேஜ்ல நாங்க ஆபரேஷன் பண்ணா கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? ரெக்கவரி ஆகிறதுக்கும் நிச்சயம் சான்சஸ் இருக்குமா? அதுவும் இல்லாம ஆபரேஷன் தாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஹெல்த் கண்டிஷன் இல்லமா? ஐயோ, இப்போ நான் என்னதான் பண்றது டாக்டர் சொல்லுங்க. பிரெயின் டியூமருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னா மேற்கொண்டு ஆபரேஷன் பண்ணலாம். எதுக்கும் நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சீங்க. ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுல இருந்து நீங்க தனியா தான் இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? ஹலோ,
அம்மா அம்மா நான் வினோதினி பேசுறேம்மா தயவு செஞ்சு போனை வச்சிடாதம்மா நான் உன்கிட்ட ரெண்டே நிமிஷம் தான் பேசணும் ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது அப்பாவுக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்காதத நானும் செய்ய முடியாது அம்மா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா 3 மாசம் ஆகுது ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ண அப்பா தான் எடுத்தாரு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அத்தனை லெட்டர் போட்டனே அதுல ஒரு லெட்டருக்காவது நீ பதில் போட்டிருக்கலாம்ல நீயே இல்ல நைட்ட இதுல உன் குழந்தை மட்டும் என்ன எங்களுக்கு உறவா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பழச மறந்து ஒன்னு சேருவாங்கன்னு சொல்லுவாங்கம்மா அந்த மாதிரி பழச மறந்து எங்களை ஏத்துக்க கூடாதா நான் இதுல முடிவெடுக்க எதுவும் இல்ல எல்லாம் உங்க அப்பா கையில தான் இருக்கு நீயாவது அப்பாவை மாத்துறதுக்கு முயற்சி பண்ண கூடாதா நாங்கெல்லாம் தேவையில்லைன்னு தானே எங்களெல்லாம் விட்டுட்டு போன இப்ப என்ன உறவு கொண்டாட வர தேவனா வச்சுக்கிறதுக்கும் தேவையில்லைன்னா தூக்கி போடுறதுக்கும் நான் ஒன்னும் பொருள் இல்லம்மா எனக்கும் ஒரு மனசு இருக்கு அதனாலதான் என் வாழ்க்கைக்கு மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ண ஆனா உங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழணும்னு நான் நினைக்கலம்மா வலி வந்தப்ப எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்துச்சு என்ன வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நடந்த எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிக்க கூடாதாமா உங்க அப்பா மன்னிக்கிற வரைக்கும் நான் உன்னை மன்னிக்க முடியாது அவர் மானம் கௌரவம் தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் இந்த ஜென்மத்துல உன்னை மன்னிக்க மாட்டாரு நீ கொஞ்சம் எடுத்து சொல்லேமா 23 வருஷமா நான் உங்க அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவரோட கோபத்தை யாராலையும் மாத்த முடியாது அவரா மாறினா மட்டும்தான் உண்டு நீ அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத கவலைப்படாதீங்க நான் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன் 24 மணி நேரமும் நல்லபடியா பாத்துப்பாங்க 100% நாங்க முயற்சி பண்றோம் தயவு செஞ்சு நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க சரிங்க டாக்டர் உங்களுக்கு எல்லாம் ये मेले कोम लल्ला येन काव मेले एंद कोम इल्लना येन शिवानी दा कुछ डिस्टर्ब्ड आरका अदिल इरुंदु वेलिये वर येन्नाले मुडियल अवलु कुछ टाइम आवुम येनक्कुम तेरियुम शिवानी इदनाले डिस्टर्ब आवानु एदुवा इरुंदालुम ஆரம்பத்துல சரி பண்றது நல்லது இல்லையா அவளுக்கு என் மேல கோவம் இருக்கு அவ என்ன பார்த்து கேட்ட கேள்வி என்னால என்னைக்கு மறக்க முடியாது
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பொண்ணு நல்லா இருக்கணும். அவ சிவானிக்காக தான் எல்லாம் செய்யறான்னு புரியுதுண்ணே. ஆனா சில சமயங்கள்ல மூளைக்கு சரின்னு படுறது மனசால ஏத்துக்க முடியல. நடந்ததை நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. சிவானியும் வினோதனையும் ரெக்கவர் ஆகி பழையபடி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வழியை பாரு. அபார்ஷன் பண்ணதுனால வினோதினிக்கு நிறைய ரத்தம் போயிருக்கோம். அவளுக்கு தேவையான சத்தான பொருளை வாங்கி கொடு. கருப்பட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், மூணு வேளையும் சாப்பிடு. உளுந்த கஞ்சி குடிச்சா கையும் காலும் கொஞ்சம் வெல வெலன்னு இல்லாம நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு உடம்புக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரியான எந்த வேலையும் செய்யாத. சத்யா கிட்ட சொல்லிட்டு போறேன், ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸ் கொடுக்க சொல்லி குடிச்சுக்கோ. உனக்காக இல்லைனாலும் உன் உடம்புக்கு தேவை. கொஞ்ச நாளைக்கு பிரசாத் கிட்ட எந்த சண்டையும் போடாம அன்பா இரு. ஆம்பளைங்கன்னா எப்பவுமே வெளியில உள்ளத உள்ள கொண்டு வந்து வச்சு பேசிக்கிட்டு முன்ன பின்னதான் இருப்பாங்க. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது வினோதினி. பொம்பளைங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க பாவம், யார்கிட்டயாவது புலம்பி அவங்க மனசுல இருக்கிறத வெளியே இறக்கணும். நமக்கு தான் கேட்கறதுக்கு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை, வேற என்ன பண்ணுவாங்க. அதனால நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போடா. அவளுக்கும் 1000 ப்ராப்ளம் இருக்கும். வெளியே போறவ நாமளே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உயிர் இருக்குமான்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல பொம்பளை புள்ள வேற, ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவா. அவ மண்டக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடைஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். அதை வெளியே கொட்டுறது தான் நல்லது. இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நினச்சி பொறுத்துக்கையே. திரிச்ச ஆயுசு கூடுங்கிற மாதிரி திட்டினாலும் கூடுண்டா. ஆக மொத்தம் எதையுமே உள்ளே வச்சக்கூடாது, அவ்வளோதான். எதுக்கடா நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆ? பொண்டாட்டியும் பிள்ளையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அப்போ அவங்களுக்கு செஞ்சால் என்ன தப்பு? தப்பே இல்லை, நமக்காக தானே வாழ்க்கை. என்ன கேட்டாலும் செஞ்சுட்டு போவோம், புரியுதா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த, அதனால தான் சொல்ல முடியல. ECR-ல ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கேன், நீ தானே சொன்ன நல்ல வேல்யூ ஏறும்னு. அதனால தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு வாங்கியாச்சு. வாங்கி போட்டா பின்னாடி சூர்யா படிப்புக்கோ இல்லை தொழில் தொடங்குறதுக்கோ உதவும் இல்லை. ஏய், உன் அண்ணி இருக்காளே, அவள் ஒரு 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி, 2 நிமிஷம் தான் நல்ல விஷயம் பேசுவா. அதுக்கப்புறம் என்ன எந்த இடத்துல எதை பேசுகிறோன்னு தெரியாத விவசாய கட்ட ஜடம். வா, அங்கே ஏதாவது இட கூடமாக பேசி வச்சிட போறா, போய் பார்க்கலாம். உங்கள் பெரிய மாமாவா? அப்படியே வாங்கி தள்ளிட்டாலும் இதை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரி விடு, சூர்யா ஸ்கூல் விட்டு வந்துடுவான், சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, நான் நாளைக்கு வரேன். லட்சுமி. சரிம்மா வினோதினி, நாங்க அப்படியே கிளம்புறோம். நீ சீக்கிரமா நல்லபடியா ஆபீஸ் போறத நாங்க பாக்கணும், சரியா? வா. வரேன் வினோ. பிரசாத், ஓகே வரடா. வரேன் தம்பி. அம்மா மேல எனக்கு ரொம்ப கோபமா வருது. நான் என் தம்பி பாப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? அவனுக்காக நிறைய செய்யணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி அவனுக்காக தொட்டில், விளையாட்டு ஜாமா, பொம்மைன்னு நிறைய எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் நிறைய அழகியா வருது. அழாத அழாத மல்லி.